துணிவும் தைரியமும் எது வந்தாலும் சமாளிக்கலாங்கிற ஒரு பக்குவமும் கொண்ட துளாராசி அன்பர்கள். இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பலனே இதுதான். இப்போ நான் சொன்ன வார்த்தை இது ஸ்லோகம். துளாராசி அன்பர்களுக்கு, தினபூமி நேயர்களுக்கு, தினபூமி சந்தாதாரர்களுக்கு இந்த வருடம் 1/9/2020 வரக்கூடிய ராகு கேது பயிற்சி, அன்று நடக்கக்கூடிய ராகு பயிற்சி வரிசையாக 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும். ராகு உட்கார்ந்துருக்கிற இடம் நீச்சம், கேது உட்கார்ந்துருக்கிற இடம் உச்சம். ஏற்கனவே நீங்கள் வந்து பல விஷயங்களில் துன்பப்பட்டு துயரப்பட்டு குரு பயிற்சி சனி 3ல் உங்கள் 7.5 சனியை விட்டு போனாலும் அந்த 3ல் இருக்கிற சனி நல்லது பண்ணணுங்கிற ஒரு காலகட்டத்திலேருந்து காத்து கிடக்கக்கூடிய உங்களுக்கு, சனி 1 மட்டுமே உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்க உங்களுக்கு, உங்கள் ராசிக்கு எதுவும் நல்லதே பண்ணாத குரு திரும்ப இந்த பயிற்சி, இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சிக்கு நடுவில் அடுத்த ராகுகேது பயிற்சிக்குள்ளே சனி பயிற்சி இருக்குது, 2 குரு பயிற்சி இருக்குது. இதனுடைய தாக்கத்தை எதிர்பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கு, துளாராசி அன்பர்களுக்கு, இந்த 1.5 வருஷமும் கண்மூடி வாய்மூடி எந்த செயலியும் பொறுமையாக செய்யக்கூடிய காலகட்டமாக தான் நீங்கள் வச்சுக்கணும். அஷ்டமராகு என்ன பண்ணும்? இதுக்கு நடுவில் குரு பயிற்சியில் வந்து ராகுனுடைய பார்வை இருக்குது. அஷ்டமராகுவை பார்த்து அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால அஷ்டமஸ்தானம் புனிதமாயிடுது, நல்லாயிடுது. குருவனுடைய பலன் ராகுவையும் உங்களுக்கு நல்லது பண்ணிடுது. ஆனால் அந்த கேது 2ஆம் இடத்துல உட்காந்துட்டு கேட்டை அனுஷம் விசாகம், இந்த விசாக நட்சத்திரம் உங்கள் ராசிலேயே இருக்குது. அப்போ விசாக நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரத்தில் வந்து உட்காந்தவனுமே உங்கள் ராசியும் வேலை செய்கிற மாதிரி தான் அர்த்தம். உங்கள் ராசியில் குரு கேது உங்கள் ராசிக்கு உண்டான பலனையும் செய்ய மாதிரி தான் உங்களுக்கு அர்த்தம். இது எப்படி பல கோணங்களில் பார்க்குறது தான். இப்போ ஒரு விஷயத்தை சொல்லணும்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆகாத கிரகமாக வச்சுங்க. அப்போ சூரியன் உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல வரும்பொழுதும் என்னென்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையெல்லாம் உங்கள் ராசிக்கு பண்ணுவார், நல்லது கெட்டது ரெண்டு மாதிரி. துளா ராசி பொதுவாக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசியாக இருக்கணும். அந்த ராகுகேது பயிற்சியில் பரிகார ராசின்னு சொல்லக்கூடிய ராசி, எண்ணத்தையும் செயலையும் மாற்றி மாற்றி செய்ய வேண்டியிருக்கும். ஒரு வேலையை செய்ய போனால் அதில் பல வேலைகள் கிளைகள் இருக்கும். சாப்பாடு தட்டில் போடுறாங்க, முதல்ல பொரியலை சாப்பிட்றதா, சாப்பாடை சாப்பிட்டுட்டு பொரியல் சாப்பிட்றோமா, அந்த தடுமாட்டம் இருக்கும். மனரீதியான சில கட்டங்கள் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கட்டத்தில் இருக்க இன்னும் கொஞ்சம் கட்டம் கூடுங்கிற மாதிரி கணக்கு தான் அந்த ராகுகேது பயிற்சி. உங்கள் ராசிக்கு கொஞ்சம் கெடுதல் தான் பண்ணும். ஆனால் ராகு நீச்சமாக போகிறதுனாலையும் கேது உச்சமாகறதுனாலையும் ராகுவனுடைய பார்வைக்கு குருவனுடைய பார்வை ராகு குழுவதுனால ராகுனால் உங்களுக்கு பெரிய கட்டம் இல்லைன்னு வச்சாலும் கேதுனால் கட்டம் இருக்கும். அது என்ன விதத்தில்? கேதுனுடைய ஆதிக்கம் உங்களை முழுசாகவே உங்களை வழி நடத்தும். எப்படின்னா கேது 2ல் வந்துடுது. எல்லா விஷயமும் கடைசியில் வந்து நிற்கக்கூடிய இடம் குடும்பத்துக்கு தான் வரும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் குடும்பத்தில் வந்து நிற்கும் பொழுது கெட்டதுன்னா நல்லதுன்னா ஓகே சரி பரவாயில்ல நல்லதாக இருக்குது நம்ம சந்தோஷப்பட்டுலாம். கெட்டதுன்னா எப்படி நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்க முடியும்? அப்போது அந்த கெட்ட விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கணும், இல்லை அதை எதிர்நோக்கணும், இல்லை அதை சமாளிக்கணும். துளாராசி அன்பர்கள் அவர்களுடைய, அதாவது துளாராசியில் பிறந்த குழந்தைகள் சித்திரை சுவாதி விசாகம், சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்குது, ரைட்டு, அது உங்களுடைய 2ஆம் இடம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் விசாக நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை சுவாதி நட்சத்திரம், ராகுலனுடைய நட்சத்திரம் பிறந்தது. இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளை தவிர இந்த விசாக நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி யோக பலன் கெடுபலன்கள் 2 இருக்கும். அது எந்த வயசு குழந்தைகளுக்கு எப்படிங்கிறத பார்க்கணும். குழந்தைகளுக்கு விரிவாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லாது. ஒரு 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த கட்டமும் இல்லாத ஒரு காலகட்டம். அவங்க இது வரைக்கும் எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் இருப்பாங்க. துளாராசியில் இருக்கக்கூடிய 1 வயது முதல் 6 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத காலகட்டம். இது வரைக்கும் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்க இந்த 1.5 வயசு வரைக்கும், இந்த 1.5 வருஷம். அதனால் அவங்கள பற்றி விட்டுருங்க. ஆனால் துளாராசியில் இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏதாவது கோளாறோடு பிறந்த குழந்தைகளாக இருந்தால் அதனுடைய வைத்தியம் கொஞ்சம் அதிகப்படியாக ஆகும்.
महत्व कुछ अधिकम आयसो आरल पदना वैस वरीकू आण कुराशि कुो रहीपान कवनते कुंबत सब संड सचर कंपा वो अगले कवनिकले कुछ वरला अभी एट वैस कुूँ पदना वैस कुना मनस वे वेटे कुंबे सब सिकल उ सूल वो पड़प कवनते से पड़ मटे से पारें अणा सर पेणा सर अगर एदार्पोड़ता वीटकें अंतरपा नहीं रुपना सबंधप वगैल नहीं अधिकमें अंदमर सबंधप अधिकम वांग एपांग अभी वो इलेना अड़ पकते वीट पयान वांगा वांगिकोड़ केपा यावारी अधिकपान आशे कुछ उड़ी सून वो पदनाल इवती रे वैस वरीक अर वैस कालकून आण पड़कूर पड़प तटम वो कवन ईरपूंगलूँ पड़ मटमें नमक प्रधानमं पड़ता दाला वेले मुलिया पड़ मुड़िया उड़े विटिटे ना सुबह और प्लस टू और इलाई पटम इला मुद्दे पीजी डिप्लोमा इतमारा पड़ता विटिंग अद्क मेल पड़ी तंदर पड़ा ऐसा पड़पे इंट्रस्ट कंपा कुछ पड़चरू वेले कल कटमें कंपा नहीं विटर आना चायसु की विटर इत नेट वो राशि की अ अब कुंबते पाड़ कुटे सब विषय को सब सचर वो अगले ये वेणुनो मटी पड़ोपार एपाती कुलाशी तुलाकण तुलाशि तुलाकण तुलाकण पाती आशा वल्त असकूर अपावे नम्बर पाक सूल ना चलें அதுவும் துலா லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்த துலா லக்னம் இருந்து லக்னம் வந்து சுவாதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க யாரையுமே அவங்க வச்சு பார்க்க மாட்டாங்க அப்பா ஏறக்குறைய எதிரியாக தான் இருக்கும் தந்தை வழி உறவு எதிரியாக இருக்கும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவர்களால் இவர்களுக்கு எதுவும் வந்து நடக்கிற போகிறது இல்லைன்னு தான் நினைப்பாங்க ஆனால் உண்மையிலுமே அப்பா வந்து தான் உயிரை கொடுத்து தன்னுடைய விஷயத்தை எல்லாத்தையும் அவங்களுக்காக செய்வார் இவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்கள கெட்டதா தான் சொல்வாங்க இது துலா லக்னத்துக்கே உண்டானது ஆனா வயதான அப்பா அம்மா இருந்தா இவங்க அவங்க பேர்ல ரொம்ப பாசம் கொடுப்பாங்க எப்பன்னா சின்ன வயசுல எல்லாத்தையும் விட்டுருவாங்க 70 வயசுக்கு மேல அப்பா வந்து விரும்பி விரும்பி 75 வயசு ஆற வரைக்கும் அவங்க பேசாம இருப்பாங்க திட்டிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை 75 வயசு ஆன அப்பா அம்மா பாத்தீங்கனா இவங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அவங்களுக்கு ஒண்ணுனா இவங்களுக்கு ஒரு மனசு சங்கடமாகும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டமா அந்த காலகட்டம் வரும் அதனால் அது நல்லது தான் பாத்துங்க இது எந்த வயசுள்ள இந்த நான் சொல்றது இந்த 20 ல 23 ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் 35 வயசு வரைக்கும் இதுதான் கணக்கு சரி 20 வயசுல இருந்து படிச்சிட்டு வேலை இல்ல என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போலாம் என்ன படி படிச்சுக்கோங்கிறது கணக்கு இல்ல என்ன வேலை கிடைக்கிறதுதான் கணக்கு அதை தேடி போங்க தொழில் செய்வர்களா இருந்தா தொழில வந்து இது வரைக்கும் சரி இல்லையா அதை எப்படி மாத்தி செய்யலாம்ங்கற ஒரு எண்ணத்துக்கு போய் மாத்தி செய்யுங்க எண்ணம் செய்யலாம் உங்களுக்கு வந்து எப்பவுமே ரெண்டு விதமா தான் மாறி மாறி வரும் அதனால நீங்க நல்லதுன்னு எடுத்தீங்கனா நல்லதா செய்யுங்க அதுல தடங்களே வேண்டாம் அதுல தடுமாட்டமே வேண்டாம் நீங்க பாட்டுக்கு செஞ்சிட்டே இருங்க நடப்பதும் நடக்காததும் நடராஜ செயல் எண்ணங்களுக்கு ஏத்தா போல செயல்கள் உங்களுக்கு கை கூடி வரும் அது சில ஜாதகங்கள் நல்ல யோகமான ஜாதகங்களா இருந்தா நல்லதே நடக்கும் இந்த 23 ல இருந்து 31 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கலை உலகத்துல இருக்கக்கூடிய சின்ன திரை பெரிய திரை அப்படின இருக்கக்கூடிய அந்த கலை துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க கூடியது அது எல்லா வகையிலயும் சிரமம் கொடுக்கும் அக்ரிமென்ட் போட்டவங்க எல்லாம் வேண்டானுவாங்க இல்லனா இது நான் பட்ஜெட்ட குறைச்சிட்டேன்னுவாங்க இல்லனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம்னுவாங்க வாய்ப்புகள் ஏற்கனவே முடிவு பண்ண வாய்ப்புகள் கூட தட்டி போகும் டெக்னீஷியன் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் இந்த வேஷம் போட்டு செய்யக்கூடிய நடிகர்களுக்கு லாபம் இல்லை
திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோன் வரும், நாளையிலேருந்து நீங்கள் வேண்டாங்க அப்படின்வாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதுவரை இவராக நடித்த இவர் இனிமேல் இவர்னு போட்டுருவாங்க, இனி சங்கீதாவாக அப்படின்னு வேறு இவருக்கு நடித்த ஒரு லேடியை மாற்றி இன்னொரு லேடியை போட்டு போட்டுருவாங்க. அதான் ஜனங்கள் ஏற்றுக்கிறாங்களே, அவங்களுக்கு தேவை டிவி சீரியல் தானே. இவ்வளோ நாளாக இன்னார் நடித்ததை அவங்கள நடித்ததாகவே பார்ப்போம் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, மாற்றிடுவாங்க. அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் கலைத்துறை இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அங்கே வந்து எல்லாமே உள்ளே பார்த்திங்கன்னா ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை வந்து அமுத்தி இன்னொருத்தர் மேலே வரக்கூடிய சூழ்நிலை உள்ள துறை. ராத்திரி உங்களை பற்றி போயிருந்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா உங்களை யாருன்னே தெரியாத மாதிரி பேசுவாங்க. டெக்னீஷியனுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த தொழில் இருக்குது. அது சனி யோகாதிபதி, இந்த கேது வந்து அதை ஒன்றும் பண்ணாது, அறிவை இன்னும் ஜாத்தியாக கொடுக்கும். டெக்னீஷியன்களுக்கு இந்த அறிவை ஜாத்தியாக வரும். அப்போ அவங்கள விட்டால் வேறு யாரும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு டைரக்டர் வந்து ஒரே கேமராமேனாக வச்சுருப்பார், ஒரே எடிட்டராக வச்சுருப்பார். என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அதை கொடுத்துட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த விஷயம் இருக்கும். இவங்க எப்படி பண்ணினாலும் தவறுதலாக பண்ணால் கூட அதை சரி கட்டக்கூடியவர்கள். அதனால தான் டெக்னீஷியனுக்கு அவ்வளோ மரியாதை. அது இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய டெக்னீஷியனுக்கு அந்த பாதிப்புகள் வராது, ஆனால் அவங்க பேர் வெளியில் வராது. இவன் ரெண்டு நாள் நடிச்சுட்டு மூணாம் நாள் பெரிய மனுஷன் ஆகிடுவான், அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு. ஏன்னா பொய்க்கும் புனை சுருட்டலுக்கும் இடம் கொடுக்காதவர் இந்த சனி, அவர் தான் யோகாதிபதி. நல்லவராக இருக்கிற வரைக்கும் அவருக்கு பேரும் புகழ் உச்சத்துக்கே போகலாம். கொஞ்சம் யாரையாவது ஒருத்தரை அடக்கி ஏமாற்றி இந்த துரோகி தோகப்பட்டம் கட்டி துரோகி ஆகி நண்பனுக்கே துரோகம் பண்ணுறது, துறைக்கு துரோகம் பண்ணுறது, செய்கிற வேலைக்கு துரோகம் பண்ணுறது, பார்க்கக்கூடிய மக்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு பின்னாடியே கடவுள் வந்து கரெக்டாக ரெடியாக வச்சுருப்பான். ஃபுன் ஒரு ஊது முடிஞ்சு போச்சு, அவர் எங்கேயோ ஒரு பக்கம் போயிருப்பார். அதனால் என்னவாக இருந்தாலும் கடைசியில் நீ எங்கே போய் நிற்ப, இங்கே நிற்ப அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவங்க என்ன பண்ணணும்னா பேருக்கும் புகழுக்கும் மயங்கக்கூடாது. இது கலைத்துறையில் இருக்கணும், வாய்ப்புகள் உண்டு. வரக்கூடிய 11ஆம் மாதம் வரைக்கும் 9லேருந்து 2 மாதத்துக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இருக்கிறவங்க ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பிரச்சனைகள் வரும், சரியாக போயிடும். ஆனால் 11ஆம் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து 2020 முடிகிற வரைஞ்சி முடிஞ்சு 21 நடுவில் 7ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதத்துக்கு மேலே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேதுனுடைய பெயர்ச்சி கடைசி காலகட்டங்களில் நல்லது நடக்கும். இது திரைத்துறை. ஒரு 40 வயசான துளாராசிக்காரர்கள், 40லேருந்து 51 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் புதுசாக கூட உருவாகும். அதனால் இதுக்கு நான் வந்து முதலே எடுத்தோடனே ஒரு பாடல் நான் சொல்லியிருக்கேன், ராகு கேதுக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்கேன். அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்டு அதை எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி அதை படிங்க. தீது தீ அழிக்கும் அப்படின்னு அதில் வரும், தீ தீது தீது அழிக்கும் அப்படின்னு வரும். அதனால் அந்த தீதுவை அழிக்கக்கூடிய பவர் அந்த ராகுக்கு உண்டு. ஏன்னா அவர் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய வேலையெல்லாம் செய்ய மாட்டார். ஆனால் கேது உச்சமாக இருக்கிறதுனால எங்கே சுற்றினாலும் கடைசியில் குடும்பத்தில் வந்து நீங்கள் பிரச்சனைகளை உருவாக்குவீங்க. இது குடும்ப கணவன் மனைவி அந்யோன்யத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம். நடந்ததெல்லாம் நடக்காத மாதிரி தோணும், நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி தோணும். உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நேர்மாறாக மாறக்கூடியது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், வெளியில் தொழிலை பொறுத்த வரைக்கும் இல்லை, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் குடும்பத்துக்கு நல்லவங்களாக இருங்க, வெளியில் நீங்கள் எப்படி வேணால் இருங்க. அங்கே வரக்கூடிய சூரியன் கேதுவோடு சேரும்போது, சந்திரன் வந்து விசாகம் நிமிஷம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் மாறுபாடாக அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லதே நடக்கும். நீங்கள் உங்கள் மனைவி பேச்சை கேட்பீங்க, மனைவி உங்கள் பேச்சை கேட்பாங்க, நடக்கும். அதனால் துளா ராசி மட்டும்தான் இல்லை, துளா லக்னமும் உண்டு. எதெல்லாம் நீங்கள் நல்லதாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பின்னாடி அது கெட்டதாக வரும். எதெல்லாம் கெட்டதாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பின்னாடி நல்லதாக மாறும். அதனால் எல்லா விஷயத்துலையும் இருக்கேன். இந்த 53 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் நல்ல உண்மையிலையுமே ஏற்கனவே நல்ல உத்தியோகம் இருந்து நல்ல சம்பாத்தியம் இருந்து எல்லா விஷயத்துலையும் இருக்கிறவங்க நிம்மதியாகவே இருக்கலாம். ஏன்னா அவங்க அதுக்கும் அவங்க குடும்பத்துக்காக உழைச்சி, குடும்பத்துக்காக செலவு பண்ணி, குடும்பத்துக்காகவே தொழில் உண்டாக்கி வருமானத்தை ஓரளவுக்கு ஒரு நார்மலாக பண வரவு இருக்கும். 61 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் உண்டான அந்த 9 வருஷ காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு கழுத்தில் வலி வரலாம், காது கொஞ்சம் கேட்காத சூழ்நிலைகள் வரலாம், பேச்சில் வந்து கொஞ்சம் தடுமாட்டம் வரும்,
குளறற மாதிரி பேசி வந்து பேச்சுவார்த்தை அப்படியே கண்ணீர்னு வராது. அதுக்கெல்லாம் நீங்கள் சில மருந்து மாத்திரைகளை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை. பொதுவாக துளாராசிக்கு ஆயுர்வேதம் சிறப்பானது. எல்லா ராசிக்கும் அதுதான், எல்லா மனுஷனுக்கு அதுதான். ஆனால் நீங்கள் சிறப்பாக அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தூதுவளை பொடி வாங்குங்க, சித்தரத்தை வாங்குங்க, நாவல் கொட்டை பொடி வாங்குங்க, ஆவாரம்பு பொடி வாங்குங்க, நெல்லி பொடி வாங்குங்க, சுக்குப்பொடி வாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுங்க. காத்தால் ஒரு ஸ்பூன், சாயங்காலம் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த தொண்டையில் கழுத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ராத்திரியில் கொஞ்சோண்டு கடுக்காய் பொடி சாப்பிடுங்க. அது சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, சாப்பிட முடியாதவங்க விட்டுருங்க, அதுவும் தப்பு இல்லை. வயிற்றில் உபாதை இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வயிறு உபயிடே இருக்குது, எனக்கு வயிறு மாதிரி அது. ஏன்னா அவங்க ராசிக்கு மகோதரமானது கண்டிப்பாக வரும். மகோதரம்னா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசாகுது. அது வந்து இந்த கேது கொஞ்சம் சாப்பாட்டு பிரச்சனையை கொஞ்சம் ரத்தத்தில் செரிமானத்தை கொண்டு போய் ரத்தத்தில் கொண்டு சேர்த்தாமல் தனியாக சில சிக்கல்களை உருவாக்கக்கூடியது. இது ஆன்மீக மருத்துவம், ஜோதிட மருத்துவம். அதனால் நீங்கள் அதுக்கு கொஞ்சோண்டு ஒரு சொட்டு கடுக்காப்பிடி எடுத்து வாயில் போட்டுங்க. ராத்திரி படுக்கும்போது காத்தால் உண்மையிலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லா விஷயத்துலேயும் சீர்தூக்கி பார்த்து எது நல்லது எது கெட்டதுன்னு செய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி செய்யும். கெட்டதுன்னா அதை விட்டுருங்க, நல்லதுன்னா தொடர்ந்து செய்யும். இந்த 80 வயசில் உள்ள 78லேருந்து 80 வயது உள்ள ஒரு துளாராசிக்காரர்களுக்கு ஜாக்கிரதையாக பாருங்கள், கண்ட பலன் உண்டு. நான் தான் சொன்னேன் கழுத்தில் வலி வரும்னா, அந்த வயதுக்காரங்களுக்கு கழுத்தில் வலி வராது, கண்ட பலனே வரும். அதனால் வீட்டில் ஆயுஷம் பண்ணுறது, அவங்களுக்கெல்லாம் ஆயுள் ஹோமம் பண்ணுறது, ஆயுளுக்காக மிருத்துஞ்ச ஹோமம் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செய்து அவங்களுடைய ஆயுளை நீட்டித்து பெரியவர்களை நல்ல முறையில் பாதுகாத்துக்குங்க. பணம் வரவு அப்படிங்கிறது துளாராசிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து பரிகார ராசின்னு சொல்லக்கூடியது. அதனால் விநாயகர் கோவிலில் போய் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு பால், மஞ்சத்தூள், தேன், தயிர் இதெல்லாம் வாங்கி கொடுத்து, நான் முன்னாடி முகவரியில் சொன்ன அந்த பாடலை கேட்டு, அந்த ராகு கேது முன்னாடி விளக்கு போட்டு, கொள்ளு ரசம், உளுந்து வடை கொண்டு போய் கொடுத்து நைவேத்தியம் பண்ணி படைத்து 4 பேத்துக்கு கொடுத்துட்டு வாங்க, நல்லதே நடக்கட்டும். இந்த குருப்பயிற்சி சனி பயிற்சியில் உங்களுக்கு சில பலன்கள் மாறும். அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு துளாராசிக்கு பயப்படாதீங்க. பயம் என்பது உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. பயப்படாமல் இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நல்லதே நடக்கட்டும். கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. இது எதை வேணாலும் செய்யக்கூடிய காலகட்டம், ஜாக்கிரதையாக தான் இருக்கும். வெளிநாடு உத்தியோகத்தை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இது அஷ்டமராகு கொஞ்சம் காலகட்டத்தை குறைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்துடலாம், இங்கே இருக்கிறவங்க வெளிநாடு போக முடியாத சூழ்நிலை வரும். அதுக்கு நேரங்காலத்தை பார்த்துக்கிட்டு இருங்க. சரியான நேரங்காலம் வரும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லதே நடக்கட்டும். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.